எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஈசிஆரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாண பெருமாள் கோவில் திருவிடந்தை. ஸோ இந்த கோவிலை பார்க்க தான் வந்திருக்கோம். இந்த ஏன் இந்த கோவில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்க இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டால் கல்யாணம் உடனே சீக்கிரமாக ஆகிடும் அப்படின்னு நம்பப்படுது. எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, 3 மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஈசிஆர்லேருந்து நம்ம சென்னை டு மகாபலிபுரம் போகிற வழியில் நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் தான் இந்த கோவில் வருது. நீங்கள் அந்த ரைட் ஹேண்ட் சைடில் எடுக்கும்போது உள்ளே கொஞ்சம் தூரம் போனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு கிராமத்தோட எஃபெக்ட் இருக்கும். நல்லா ஒரு இன்னும் ஒரு பழைய கிராமம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். பழைய கிராமம் இல்லை, கிராமம் மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் லெஃப்ட் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ரோடு வந்து வந்துச்சு பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குது. இது வந்து கல்யாண தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ராகு கேதுக்கு ஒரு சிலை வச்சுருக்காங்க. இங்கே வந்து சாமிக்கு வந்து தாலி கட்டி பூ போட்டு தாலியும் கட்டுறாங்க. இங்கேயும் அந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த குளம் பக்கத்துலேயும். இந்த குளம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்காக, பெரிய குளம். பட் ஆஸ் யூஷுவல் அது குப்பை அந்த மாதிரிலாம் இருக்குது, நம்ம போகிறவங்க அந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் போடுறதுனால. அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா அந்த கோவில் அந்த குளத்துக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்கும். ஸோ நீங்கள் போய் சேர்றது பார்த்தீங்கன்னா நம்ம நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கு தான். இந்த கோவிலில் வந்து பிரதிஷ்டைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மிவராக பெருமாளும் கோமலவள்ளி தாயாக இருந்தால் இந்த பிரதிஷ்டையாக வச்சுருக்காங்க. மூலவராக அவங்க தான் இருக்காங்க. ஸோ பழைய கோவில் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் கண்டிப்பாக நீங்கள் உள்ளே போகும்போது ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கு பார்க்கிங் இப்போ நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, இது அந்த ரைட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா நீங்கள் கார் பார்க்கிங் இருக்குது. 2-வீலர் இங்கே தான் 2-வீலர் மெயின் பார்க் பண்ணலாம். இதுதான் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸில் நீங்கள் உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த கொடிமரம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 மாலை வாங்கிட்டு வந்து 1 மாலை சாமிக்கும் 1 மாலை நம்மளுக்கும் போகணும். யார் சுத்த போகிறோம், யார் கல்யாணம் ஆகணுமோ அவங்க போட்டுட்டு இந்த கோவிலை வந்து 9 தடவை வந்து சுற்றி வரணும். 9 தடவை சுற்றி வந்துட்டு அந்த மாலையை சாமிக்கிட்ட பூஜை பண்ணிவிட்டு அந்த மாலையை நீங்கள் கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா, நீங்கள் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலியோடு வந்து இங்கே அந்த மாலையை நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த மரம், அந்த மரத்துக்குள்ளே நீங்கள் போட்டுருவாங்க. ஸோ இதுதான் நார்மலாக இங்கே பண்ணுற ஐதீகம். நீங்கள் சாட்டர்டே சண்டேஸ் வந்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம், நிறைய கூட்டம் பார்க்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ஏஜ் பீப்புளை பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப சின்னவங்கலேருந்து ரொம்ப பெரியவங்க வரைக்கும் மேரேஜ்க்காக இங்கே வந்துடுவாங்க, நடக்கணுன்றதுக்காக இங்கே வருவாங்க. ஸோ இதுதான் இங்கே ரொம்ப விசேஷமானது, கண்டிப்பாக நடக்குது அப்படின்றதுனால தான் இவ்வளோ பேர் வராங்க. ஸோ அதனால தான் நானுமே வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். கல்யாணம் ஆகணும் அப்படின்னு தான் வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ரொம்ப பழைய கோவில்ன்றதுனால கண்டிப்பாக அந்த பாசிட்டிவ் வைப் இருக்கும். நீங்கள் அதை ஃபீல் பண்ணணும், பாசிட்டிவ் எனர்ஜி எடுத்துக்கணும்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்துவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரெக் ட்ராவல்.